மகனே. எஸ் குசுமே, வாட் இஸ் டைம்? ஓகே. ஆக்சுவலி ஒய்யால எத்தனை பொருள் அடி நடுவீங்க? ஐயோ திருடா என் பேக். ஐயோ நான் இல்ல திருடா என் பேக் கேஷ் லாக்ல. ஐயோ ஆமா, ஏய் திருடா மொதல்ல படா. ஏய் வாங்க ஐயால. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், என் பேக் ஒருத்த புடிக்கிட்டு போறோம் சார். புடி ஆளு வாட்ட சாட்டமா தான் இருக்க சார். அதுல 50,000 கேஷ் இருக்கு சார், ப்ளீஸ். 50? அறிவு கிட்ட முண்டம் ஆறு அடிக்கிறேன், காது கேட்கல. எங்காவது ஓரமா உட்காந்து பேச வேண்டியதானே. உங்களை எல்லாம் எவண்டி கேட்டா மூஞ்ச பாரு, காதல் எடுத்து வச்சுட்டா போதும், சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் போற போக்க பார்த்தா கால தாண்டி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பணம் வாங்கிடு, பணம் வாங்கிடு, வீட்டுல இருக்க அப்பனை சாவடிக்கிறது. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் கோடா கொடுத்து எவனையாவது சாவடிக்கிறது. அப்புறம் பேசிய வந்து ரோட்ல போற வரங்களை மாதிரி ஆபீசர்களை சாவடிக்கிறது. ஆபீசர் மூஞ்ச பாரு, முட்டை போண்டா மாதிரி. அடுத்துன சாவடிக்கதே வேலையை போச்சு, போட்டேன். அழக வரன் தொலை திட்டத்துக்கு மனசு கேட்க மாட்டேன். உனக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கைகள்லாம் போச்சு, எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? இதுல விட்டு வேறையா? ஐயோ ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, மீட்டிங் கேன்சல் ஆயிடும் போல. இந்த நேரத்துல எங்கடி அவ? அவன் போயிட்டான், அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். வாடி. ஹே ஹலோ, கொஞ்சம் இருக்கிற அவசரத்துல மனுஷன் எதுவா இருந்தாலும் ஏரியாக்கு வா, அங்க பேசிக்குவோம். ஹே நீ என்ன லூசா, எதுக்கு அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்க? இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி பேசணும்? ஒருவேளை எத்தனை மேக்கப் ஆயிட்டோம் சகோ? ஏன் சகோ, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இவ்வளோ இவ்வளோ அழகா இருக்காளுங்களா? நான் அழகா இருக்கணும். ஏய் மூடு வரதுக்கு மூஞ்சி கிளி விட்டா டேஷ் மாதிரி இருக்க. தூ ஏ சகோ, இதை வச்சு என்ன பண்றது? உன் தேனுவை கரெக்ட் பண்ணிரு. அட போப்பா, அன்னைக்கு அவ்வளவு பெருசா கட்டே கரெக்டா, இத்தனை கரெக்டா போறா காட்டுன. தேனே தேனே. என்ன? இல்ல நீயும் கருப்பு நானும் கருப்பு, ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டா. இல்ல கல்யாணம் கட்டிக்கிட்டா பிறக்குற குழந்தை கருப்பா தானே பிறக்கும். அதுக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விளையாட்டுன்னு வச்சுக்கோ. பிறக்குற குழந்தை விளையிலேன்னு பிறக்கும்ல, அதுக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், காட்டவா? என்னது மாமா இது? தேச்சு குடிச்சா வெளி வெளியேலாம் இல்ல. எப்படி என்ன சகா, எனக்கு தெரியாதா? அம்மாவும் பெரிய கக்குசே வெள்ளையாகும் போது இத்தனோண்டு தேனு மூஞ்சி வெள்ளையாகாதா? ஏன்னா என்ன சொல்லுது? இல்லாத காசுக்கு கம்ப்ளைண்ட், இதுக்கு ஒரு நீதி விசாரணை. காஸ்ட்லி லிப்ஸ்டிக்டா,
கருமம் பிடிச்சவனு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல வாங்குது. நீ கஷ்டப்பட்டு உழைச்சு யாருந்து நடக்கணுமே, குரங்கு மாதிரி குடிச்சிருக்கானுவே. சே மாசானா மாமூல் வருதோ இல்லையோ, பண்ணாடிங்க கரெக்டா வந்துடுறானுங்க டார்ச்சர். ஏன் பேக கிளாண்டது இவனுல இவன் இல்ல இவன் தான் அக்கா. நல்ல ஞாபகம் சக்தி இல்ல, இது படிக்கும்போது இருந்திருக்கணும். நீ போயிட்டு சாயந்திரவா, நான் விசாரிச்சிருக்கேன். இப்படி கேட்டா பழி சொல்லுவா, மல்லாக்க போட்டு பழி சொல்லுவேன். கூடி போய் சேர்த்துல சாத்தி வைங்க. போற மாதிரி உட்காந்துருக்கீங்க, எந்திரிக்கடா, காவல் நிலையத்தை கழிச்சு பண்ணாதீங்க, போகடா. ஏமா நீ யாரு? அவங்கள ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். ஏ அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதுல ஒருத்தன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னடி உளற? ஏ அதுல இன்னொருத்தன் இவன் ஃப்ரெண்டா? ஏ இவங்க டேஸ்ட் என்னன்னு புரியலப்பா. ஏ ஏட்டா சார், ஏ ஜாமீன் எடுக்க வந்திருக்காங்க, அந்த பையனுக்கு வர சொல்லுங்க. ஏ கூத்தாடே, எஸ்ஏ கூப்பிடுற, வாட ஓடி. ஹீரோ வசந்தரா? அப்படியா, வாட சார். இந்த சிஸ்டர் யாருன்னே தெரியாது சார். அப்போ வெச்சனே கேட்டியாடி? என்ன சிஸ்டர் இல்லையா சார்? சிஸ்டர் இல்லையா சார்? ஏய் சிஸ்டர் கெஸ்ட்னு சொல்ல மெதிப்படுவே. நான்சென்ஸ். யார் சிஸ்டர் அண்ணா? சூப்பரா இருக்கங்களா? சும்மா இருங்க. ஏல உங்க பஞ்சாயத்துல வெளிய விட்டுவீங்களே, ஜாமீன் எடுக்க வந்தாங்க, வந்து கையில போட்டு வெளிய போ. ஜாமீனா? சகோ நமக்கு ஒரு ஆள் ஜாமீன் கொடுக்குது. என் தலைவதி. என்ன இது கையெழுத்த? எங்க ஆயா அன்னைக்கே சொல்லிச்சு சார். எங்க ஆயா வேற சொல்லிருக்காவே, என்ன சொல்லிச்சு? பணக்காரன் பட்னியா இருந்தா வேறதான், ஏழை வேறதா இருந்தாலும் அதுக்கு பேர் பட்னின்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர? அட என்ன சார் நீங்க, இதுவே பச்ச டாக்டர் இன்ஜினியர் போட்டா கையில் தும்பிங்க, என்ன மாதிரி படிக்காத போட்டா கூட சார் பிராக்கெட்ல பேர் எழுதிங்க சார். நான் வேலைய விட்டு போறப்பா, எல்லாம் ஊருக்கு ஆடி வரமா ஒத்துங்கடி. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். அவிச்சு வச்ச சுண்டல ஆறி போய் கிடக்குது, அவ அவனுங்க வெட்டி கதை பேசுறானுங்க. ஏ சுரேஷ், டேய் பாத்திரம் தேய்ச்சு போறடா, வாடா. என்னடா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? பொழுதாய் போச்சு, சுண்டல வைக்க வேணாமா? உனக்கு 2 கிலோ சுண்டல் போடுறேன், 100 பொட்டல மாதிரி விக்கணும்டா, அப்பதான் இப்ப விக்கிற விலைவாசிக்கு கட்டுப்படியாவும். ஓட்டுக்கு பின்னால குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க போய் குறுக்க நிக்கணும், அப்பதான் தொந்தரவுன்னு சுண்டல வாங்குவாங்க, புரிஞ்சுக்கங்கடா. ஜெயிலிருந்து வரியா? இல்ல ஜப்பான்ல இருந்து. என்ன நக்கல, நீ வேலை கொடுத்தா நான் ஜெயிலுக்குலாம் போறேன்? நீ நல்ல வேலை செஞ்சா ஏன்டா ஜெயிலுக்குலாம் போற? பீச்சுக்கு வர லவ்வர்ஸ் எல்லாம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அவங்க வரட்டும், குடும்பம் நடத்தட்டும், குழந்தைய பெத்துக்கட்டும், அது அவங்க இஷ்டம். நாம வந்தோமா, பிசினஸ் முடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். வந்த இடத்துல வம்பு பண்ணா பிசினஸ், அதெல்லாம் அந்த கால ராஜா. ஆம்பளை நாயிங்க பொம்பளைங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. அதுங்களும் ஏதோ ஒரு வேகத்துல தப்ப பண்ணிட்டு கலைக்க முடியாம பெத்து போட்டுட்டு உன்னையும் என்னையும் மாதிரி அனாதையாக்கிட்டு போயிடுதுங்க. ஆனா இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க அப்படியா இருக்குது? கரு உண்டாவாம இருக்க என்ன மாத்திரை, கருவை அழிக்கிறதுக்கு என்ன மாத்திரன்னு கம்ப்யூட்டரு இன்டர்நெட்னு போட்டு போட்டு காட்டுறாங்களே, தெரிஞ்சுதானே தப்பே பண்ணுதுங்க. எல்லாம் திமிர் எடுத்து போய் அலையுதுங்க. ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு பார்த்தா இப்படி எல்லாம் செய்யுங்களா? பீச்சுக்கு வர்றதுங்களுக்கு பெத்தவங்களை பத்தின நினைப்பே இல்ல, அதுங்களை திருத்துறாராம். மூஞ்சா பாரு, இந்த ஒரு தடவை பாப்ப, மறுபடியும் வம்பிழுத்துக்கிட்டு வந்தா உன்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். என்னடா சொல்ற? ஓகே ஓகே. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்ல, சான்ஸே இல்லடி, செத்தே போயிட்டேன் தெரியுமா? இந்த பொழப்புக்கு நாண்டுகிட்டு செத்தே போகலாம். அல்வா பையன், உங்ககிட்ட பேசும்போது மட்டும் தாண்டி என் ஃபோன் தானா ரீசார்ஜ் ஆயிக்குது. ஹே பேபி,
அன்னைக்கு நீ ஒரு பிங்க் கலர்ல டி ஷர்ட் போட்டிருந்தல, சான்ஸே இல்லடா. உன் கலருக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டா நச்சுன்னு இருந்துச்சு. உனக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டாலும் சூப்பரா இருக்க தெரியுமா? ரொம்ப ஓவரா வாசிக்கிறானே. ஏய் பேபி, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அல்கோலி பேக், அல்கோலி பேக். எங்க ஆபீஸ்ல இருந்து ஹெச்ஆர் கூப்பிடுறாங்க. ஓகே, பை 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 பை. ஏய் டார்லிங், போடா ஐஸ்வர்யா, இதை ஞாபகத்துக்கு வருவா. 100 எஸ்டி இருக்கு. ஜஸ்ட் நோ, உனக்கு தான் கால் பண்ணணும் நினைச்சேன். தெரியாதா? கூச்சமே இல்லாம இப்படி கொட்டுறீங்க. அட இருங்க பாஸ், வரேன்.